நான் இன்னைக்கு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத சொல்ல போகிறேன். பருப்பு உருண்டை, பருப்பு உருண்டை குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, துவரம்பருப்பு, துவரம்பருப்பு கூட கொஞ்சம் கடலைப்பருப்பும் போடலாம். அதை இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி பாத்திரத்தில் ஒரு 1 hour அப்படியே ஊற வச்சுருந்தேன். மெயினாக துவரம்பருப்பு தான் நிறைய இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பை விட. அப்புறம் வேறு மற்ற பொருட்கள்னால், வழக்கம் போல் நம்ம காரக்குழம்புக்கெலாம் போடுற மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பை ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது கூட சேர்ந்து கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு 3/4 பங்கு அந்த மாதிரி கொஞ்சம் குறப்பறான் இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருண்டையை மட்டும் ஃபஸ்ட்டு இங்கே காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி இட்லி பானையில் வேக வச்சு சின்ன சைஸ் உருண்டை போட்டுன்னா போதும். ஏன்னா குழம்புல போட்டதுக்கு பிறகு அது ஊறி பெருசாகும் கொஞ்சம், அதனால் உங்களுக்கு தேவையான சைஸில் ரொம்ப பெருசாக போட்டுற வேண்டாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு ஊற வச்சு அது கூட இஞ்சி வரமிளகாய் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த உருண்டையிலையும் உப்பு டேஸ்ட்டு வேணும், அதுக்காக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இட்லி பானையில் வேக வச்சு. நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு இல்லை வடகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வடகம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு தாளிச்சுக்கோங்க. தக்காளி போட்டு அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில், அதை ஊற்றிக்கலாம். நான் பேங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அதுக்கு கொஞ்சம் புளி சேர்க்குறோம். நீங்கள் நாட்டு தக்காளி போடுறதா இருந்தால் உங்களுக்கு புளி தேவையில்லை. புளி சேர்க்கு, புளி கொஞ்சம் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு மாதிரி. புளி கொஞ்சமாக கரெக்டாக வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தக்காளி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு குழம்பு மிளகாய் கொஞ்சம் போட்டுருக்கோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ அளவு தேவையோ உங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுங்களோ யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால இதுக்கு மீடியமாக பார்த்து போட்டுக்கோங்க. நிறைய உப்பு வேண்டாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாய் போட்டுருக்கேன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வச்சிடலாம். ஒரு கொதி வந்த பிறகு இந்த உருண்டையெல்லாம் உள்ள போடலாம். நீங்கள் துவரம்பருப்பு கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் அது வந்து நல்லா பிடிச்சி உருண்டை பிரியாமல் இருக்கும் குழம்புல போடும்போது. ஒரு பதமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், நைஸாக அரைச்சிங்கன்னா கெட்டியாயிடும், சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி ஆயிடும். அது அதனால் குறப்பறம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நான் உருளையை போடும்போது காமிக்கிறேன். யூஸ்
பாருங்க, குழம்பு கொஞ்சம் கொதி வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த உருண்டையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம குழம்புல போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாகவே போடுங்க, ஏன்னா அது குழம்புல பூரி பெருசாகிருந்தீங்க. ஒரு மாவு கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகிருக்கும். அது கூட கொஞ்சம் தேங்காயும் உடச்சி ஊற்றுறேன், ஏன்னா நல்லா வெறும் இல்லாட்டி ரொம்ப புளி இதுவாக இருக்கும். தேங்காயும் கொஞ்சம் உடச்சி ஊற்றுறேன். யூஸ்வலாக வைக்கிற கார குழம்பு மாதிரி தான், ஆனால் அது பருப்பு உருண்டை சேர்த்து இது பண்ணுறதுனால அது டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தான் அது தெரியாது. வீட்டில் அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரிவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எப்போதும் சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் செஞ்சீங்கன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிட வச்சு பழக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பருப்பு வந்து அந்தளவுக்கு இம்யூனிட்டியும் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு பருப்பு கொடுக்குறது ரொம்ப நல்லது இல்லையா, அவங்களுக்கு பருப்பில் தான் நிறைய உங்களுக்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். இந்த சமயத்தில் அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்து பழக்கிடுங்க. ட்ரை பண்ணி பார்க்கணும் வியூவர்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போடுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.